செஃப் கிருஷ்ணமூர்த்தி. நாம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஷேப் கேக் டிசைன் பற்றி பார்க்கலாம். இது வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிசைன் கேக் தான். அதாவது வீட்லேயே டிசைன் கேக் செய்யணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ கேக் எப்படி செய்ய முடியும் பார்க்கலாம். சாக்லேட் ட்ரஃபிள் கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு அதில் ட்ரஃபிளை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் லேயரில் அப்ளை பண்ணலாம். ஐஸ்கிரீம் கேக்கு நார்மலாக வந்து ரெக்டாங்கிள் ஸ்பாஞ்ச் இருந்தால் அது அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நம்மகிட்ட வந்து வீட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரவுண்ட் டின்லேயே நான் ஸ்பாஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பாஞ்ச் பண்ணி லேயர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சுகசர் படிச்சிடலாம். சுகசர் படிச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மூணு லேயரை வந்து என்ன பண்ணுறோம், ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த லேயர் என்ன பண்ணுறோம், அதுலேயும் சுகசர் பம்ப் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணுறோம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ இதில் பார்க்குற மாதிரி நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணிடுவோம். ரெக்டாங்கிள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கர்வ் தேவைப்படுது, அதனால் அந்த கர்வ் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்னொரு லேயரையும் வந்து கட் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கூட ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இருக்க மாதிரி நம்ம இந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்கான பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ட்ரஃபிள் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோமா. ஸோ இது பின்னாடி ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சு அது லெவலுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அடுத்த வியூவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம போர்டில் தூக்கி வச்சிடலாம். அதை இந்த மாதிரி இப்போ பாருங்கள், சைடில் அந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு சைடும் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸஸாக கட் பண்ணதை வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள சென்டரில் சொருகிடணும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் இந்த சைடும் சொருகிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வரதை நம்ம திரும்ப கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஃப்ளாட்டாக வரணுங்கிறதுக்காக அந்த பெண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் வந்து நம்ம கர்வ் வரணுங்கிறது, அதாவது மேலே டாப்பில் எல்லா சைடுமே வந்து கர்வ் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம லைட்டாக அந்த நைஃப்பை வச்சு நம்ம ட்ரிம் பண்ணி விட்றோம். ஸோ எல்லாம் அதே மாதிரி எல்லா சைடும் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஒரு ஈஸியான ஷேப் கேக் தான். அதில் பெருசாக ரொம்ப பெரிய ஒர்க்லாம் அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விட்ருவோம். பண்ணி விட்டுட்டு போர்டில் இருக்க எல்லாம் அந்த இதெல்லாம் க்ரம்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் கடித்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் கட்டரை வச்சு அதை ஒரு கடித்த மாதிரி ஒரு கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். லைட் க்ரீன் கலர் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நீங்கள் க்ரம்ஸ் வந்து மேலே வந்தாலும் க்ரீமோட மிக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம அதை செய்யணும். ஸோ மேலே அப்ளை பண்ணிட்டோம், அதே மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். மேலே என்ன பண்ணுறப்ப நல்லா கழிச்சு எடுக்கலாம். நல்லா லாங் நைஃப் வச்சு ஒரே மட்டமாக நம்ம அதை வலிச்சு எடுத்துடணும். அதே மாதிரி சைடில் எடுத்து சொல்கிறதையும் லெவல் பண்ணிவிட்டு சைட்லேயும் அதை வந்து லெவல் பண்ணி விடணும். எல்லா சைடும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு இந்த கவ் வர இடத்துல கொஞ்சம் கவனமாக வந்து அந்த க்ரீம் வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம மெதுவாக பண்ணணும். பண்ணிட்டு சைடில் கவ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பெண்ட் பண்ணி விடணும். டாப்பில் வந்து உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சு அதில் வந்து
பேலட் நைஃப் வந்து நல்லா டிப் பண்ணிட்டு மேலே வச்சு மட்டமாக எழுதிங்கன்னா நல்லா ஷைனிங்காக வந்துடும். ஸோ சைடில் வந்து நம்ம அந்த கவர் வரணுங்கிறதாக அந்த நைஃப் வச்சு லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம அந்த க்ரீமை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு அந்த கவர் கிடைக்கும். ஒரு பிபி கவர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஷைன் பண்ணி விட்டுணும். அடுத்து நம்ம மேலே வந்து ரஃபுல் கோட்டிங் கொடுக்கணும். அதுக்காக பட்டர் ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் பேக் ரெடி பண்ணி அதில் வந்து மெல்ட் பண்ணணும். ட்ரஃபில் மெல்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு அதை லூஸ் பண்ணி நம்ம அந்த கோனில் ஊற்றிடலாம். இப்போ அந்த கோன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ட்ரஃபில் மெல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு இப்போ அதை கட் பண்ணி அதை மேலே வந்து அந்த மாதிரி சைடில் வந்து ஊற்றி விடணும். ஊற்றிட்டு மேலேயே நம்ம வந்து அதில் ஊற்றிடலாம். ட்ரஃபில் வந்து லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃப்ளாட்டாக போய் செட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது அப்படியே வந்து செட் ஆகிறது தெரியாது. அதோடைய லெவலாக இருக்காது. கொஞ்சம் கீழே வந்து அது ஒழுகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ட்ராப் வச்சுட்டு கேக்கை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தூக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போ இருக்க எங்கெங்கே கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சைடில் இருக்க அந்த போர்டில் இருக்க ட்ரஃபில் அந்த ட்ரஃபிலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுறேன், சுகர் பால்ஸை வச்சு நான் கார்னிஷ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து இந்த மேலே க்ரீம் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதில் க்ரீம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில் என்ன பண்ணுறேன், போர்டில் அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் க்ரீம் கலர் எக்ஸ்ட்ரா போட்டு அதை போர்டில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு சும்மா இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி விட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இதில் வச்சு சொருகிடுறேன். இதில் வந்து ஃபாண்டன்ட்டில் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளாஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபாண்டன்ட்டை ஷீட் பண்ணி கட்டரை வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாஸ் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன இது வைக்கலாம். நான் ஃபோன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து இந்த ஃபவுண்டன் கிளாஸ் பண்ணுறது, ஃபவுண்டன் காய்ஸ் பண்ணுறதுலாம் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா பார்க்கலாம் நம்ம. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.